ஜி ஸ்டுடியோஸ் மற்றும் ட்ரம்ஸ்டிக் தயாரிப்பில் முத்தையா இயக்கத்தில் ஆர்யா நடிக்கும் காதர் பாட்சா என்ற முத்துராமலிங்கம் வெற்றி நடை போடுகிறது. அண்ணாமலை நாவடக்கத்துடன் பேச வேண்டும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அறிவுறுத்தல். அதிமுக ஆலமரம், பாஜக வெறும் செடி என்றும் பேட்டி. ஜெயலலிதா குறித்தும் அதிமுக ஆட்சி பற்றியும் விமர்சித்துள்ளது அண்ணாமலையின் முதிர்ச்சியின்மையை காட்டுகிறது. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை என்றும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் காட்ட. கூட்டணியில் பெரியண்ணன் வேலை யாருக்கும் கிடையாது. ஜெயக்குமார் நுனி மரக்கிளையில் அமர்ந்து கொண்டு அடிப்பகுதியை வெட்டிக் கொண்டிருப்பதாகவும் பாஜக கண்டனம். மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவை அவதூறாக பேசியதாக அண்ணாமலைக்கு கண்டனம். புதுச்சேரியில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம். இந்தியை திணிப்பதிலேயே மத்திய அரசு கவனம் செலுத்துவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம். இந்தி வளர்ச்சிக்கு அதிக முக்கியத்துவம் தருவதாகவும் குற்றச்சாட்டு. நாடு முழுவதும் மருத்துவ படிப்புகளுக்கு நீட் அடிப்படையில் மத்திய அரசே 100 விழுக்காடு பொது கலந்தாய்வு நடத்தும். விதிமுறைகளை வெளியிட்டு தேசிய மருத்துவ ஆணையம் சுற்றறிக்கை. நூறு விழுக்காடு பொது கலந்தாய்வு திட்டத்தை முற்றிலும் கைவிடக் கோரி மத்திய அமைச்சர்களை சந்திக்க உள்ளதாக புதிய தலைமுறைக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. நடப்பாண்டில் பொது கலந்தாய்வில் இருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக விளக்கம். தமிழரை பிரதமராக்குவோம் என்ற அமித்ஷாவின் அறிவிப்பில் உள்நோக்கம் இருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனம். தமிழகத்திற்கு பாஜக அரசு செய்தது என்ன என்ற கேள்விக்கு அமித்ஷா உரிய பதில் அளிக்கவில்லை என்றும் குற்றச்சாட்டு. தமிழரை பிரதமராக ஆக்க போறேன்னு சொல்லுவது உள்ளபடிய மகிழ்ச்சியா இருக்கு. மோடி மேல என்ன கோபம்னு தெரியல. சென்னை கே கே நகர் ஆர்டிஓ அலுவலகத்தில் பயங்கர தீ விபத்து. ஓட்டுநர் பயிற்சிக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பேருந்துகள் எரிந்தன. ஆளுநரை கண்டித்து வரும் 16 தேதி போராட்டம் நடத்தப்படும் என திமுக மாணவரணி உள்ளிட்ட அமைப்புகள் அறிவிப்பு. பட்டமளிப்பு விழாவை தாமதப்படுத்துவதாக ஆளுநர் ரவி மீது குற்றச்சாட்டு. எழும்பூர் ரயில் நிலைய விரிவாக்கத்திற்காக மரங்களை வெட்ட எதிர்ப்பு தெரிவித்து வழக்கு. பசுமை தாயகம் அமைப்பின் மனுவை விசாரிப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் உறுதி. விழுப்புரம் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே உள்ள ரயில்வே பாலம் வலுவிழப்பு. விதிகளை மீறி அதிக அளவு மணல் அள்ளப்படுவதால் சேதமடைந்திருப்பது புதிய தலைமுறை கள ஆய்வில் தகவல். புதிய பாலம் கட்டுவதற்கான பணிகள் விரைவில் தொடங்கும். அமைச்சர் பொன்முடி புதிய தலைமுறைக்கு பேட்டி. டாஸ்மாக் பார்களின் டெண்டர் இறுதி செய்ய தடை விதித்த தனி நீதிபதியின் உத்தரவுக்கு எதிராக தமிழக அரசு மேல்முறையீடு. ஜூன் 19 தேதி விசாரிக்க நீதிபதிகள் ஒப்புதல். கால்நடை மருத்துவ படிப்பிற்கு ஆன்லைன் மூலம் விண்ணப்ப விநியோகம் தொடக்கம். வரும் 30 தேதி மாலை வரை விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்யலாம் என அறிவிப்பு. புதுப்புக்கோட்டை அருகே பொற்பானைக்கோட்டை அகழாய்வில் 32 பொருட்கள் கண்டெடுப்பு. கண்ணாடி வளையல், மணிகள், சுடுமண் மணிகள், கெண்டி மூக்கு, பளபளப்பான ஊதா நிற பானை ஓடுகள் கிடைத்தன.
சூரியகாந்தி பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை உறுதி செய்ய கோரிக்கை. டெல்லி ஹரியானா தேசிய நெடுஞ்சாலையை மறித்து விவசாயிகள் போராட்டம். அமெரிக்காவின் பிலடெல்பியா நகரில் பாலம் இடிந்து விழுந்தது. விபத்து காரணமாக கடும் போக்குவரத்து நெரிசல். ஆஸ்திரேலியாவில் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் நிகழ்ந்த சாலை விபத்தில் 10 பேர் உயிரிழப்பு. திருமண குழுவினரை ஏற்றி சென்றபோது விபத்தில் சிக்கியது. ஜி ஸ்டுடியோஸ் மற்றும் ட்ரம்ஸ்டிக் தயாரிப்பில் முத்தையா இயக்கத்தில் ஆர்யா நடிக்கும் காதர் பாட்சா என்ற முத்துராமலிங்கம் வெற்றி நடை போடுகிறது.